ஹாய் கைஸ், வெல்கம் டு யூடி தமிழ் இன்ஃபர்மேஷன் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, 7 வயது சிறுவன் வாயில் 526 பற்கள். இந்தியாவில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து பல்லு பயங்கரமாக வலிக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்வெல்லிங்காக இருக்குது, பிளட் வருதுன்றதுக்காக டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் இல்லாமல் ரைட் சைடு வந்து அந்த பையனோட வாயில் வந்து ரொம்ப பெருசாக வீக்கமாக இருக்குதுன்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பெருசாக வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேன்ட்டு அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்மல் பெயின் கில்லர் கொடுத்துட்டு அந்த கட்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணும்போது வந்து அப்போ தான் வந்து டாக்டர் இன்னும் ஒரு அதிர்ச்சி இருந்திருக்குன்னா, 526 பல்லு அந்த இடத்துல இருந்திருக்குங்க. அந்த சாக்குக்குள்ளேயே மொத்தமே 526 பல்லு இருக்குங்க. அதாவது அந்த கட்டிக்குள்ளே அந்த கட்டி திறந்து பார்க்கும்போது அவ்வளோ பல்லு இருக்குது. இதுக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சிப்பி மாதிரி இருக்குது, எங்களுக்கே வந்து பார்க்கறதுக்கு சிப்பிலேருந்து திறந்து எடுக்கும்போது முத்துங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபோட்டோஸ்லாம் வெளியே எடுத்திருக்காங்க. அந்த பல்லோட மில்லிமீட்டர் எப்படி இருக்குன்னா, 0.1 மில்லிமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. மொத்தம் வந்து 3 மில்லிமீட்டர் இருக்கும் இருக்குங்க, அந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு வந்து 3 இயர்ஸில் ஏஜ் இருக்கும்போதே வந்து டாக்டர்கிட்ட கூட்டின் போகும்போது அந்த பையன் வந்து சரியாக காட்டு இல்லாதனால, டாக்டர்ஸ்க்கு கம்ஃபர்ட் இல்லாததுனால அப்போ வந்து டாக்டரால் பார்க்க முடியல. அதனால தான் வந்து 7 இயர்ஸ் ஆன பிறகு அந்த பையனே கொஞ்சம் வந்து காட்டுற நிலமை ஒரு ஓகே அவனே வந்து காட்டும்போது அப்போ தான் டாக்டர்ஸ் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து சவிதா டென்டலில் தான் வந்து இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது எதனால் வந்திருக்கு அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட நம்ம கேட்க போனோம்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்விரான்மெண்ட் வந்து கண்டிஷன்ஸ் வந்து இது மாதிரி ரொம்ப பேடாக இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆகவும் செய்யும். அதுக்கப்புறம் சப்போஸ் பொல்யூஷன், இந்த ரேடியோ வேவ்ஸ், செல்ஃபோன் டவர்லேருந்துலாம் வேவ்ஸ் வருது பார்த்திங்களா, அதனால கூட குழந்தைக்கு அப்படியாக இருக்கலாம், அப்படி இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், மரபணு ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணது, அதான் சாரி ஆப்ரேஷன்லாம் பண்ணல, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பையனுக்கு வந்து 21 பல்லுங்களோட 3 டேஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இந்த டாக்டர்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக இருக்கணுங்க, ரொம்ப ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கே இந்த நிலைமைனா இப்போ பறவைங்க இது உங்களை இந்த இது அதனால தான் எவ்வளோ டேமேஜ் ஆகுதுங்க பார்த்தீங்களா பறவைகளோட கூட்டமே. அடுத்த டாபிக் என்னென்னா, 20 இயர்ஸாக வந்து ஒருத்தர் வந்து ப்ரெஷ் பண்ணாமலே இருக்காருங்க, அதுதாங்க டாபிக். ஜே என்ற யூகேவை சேர்ந்த ஒரு பையனுங்க, 21 வயசு பையன். அவன் வந்து 20 வருஷமாக வந்து பல்லே துளக்கலைங்க. ஏன்னா வந்து ஜேயோடைய அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான எந்த ஒரு கேரையும் எடுக்கலை. அதனால் அவருக்கும் வந்து அது எப்படி பண்ணோன்றதும் தெரியல, அது தோணவும் தோணலைன்னு சொல்கிறார் அவர். இந்த பல்லும் வளர்க்காமல் அவர் வாய் கூட அவருக்கு வாஷ் பண்ண மாட்டாராங்க. ஸோ அப்படி 20 இயர்ஸாக அவருக்கு போன பிறகு 21 இயர்ஸ் அப்போ தான் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் சில பேர்லாம் வந்து இக்னோர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பல் வந்து மஞ்சளாக இருக்கிறதுலாம் பார்த்து நிறைய பேர் இக்னோர் பண்ணும்போது அவங்க ஏஜ் ஒரு டீனேஜ் வரும்போது தான் அவருக்கு வந்து அந்த அசிங்கம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட பல்லு வந்து கொஞ்சம் ஒரு ஷேப்பாக முன்னாடி வந்து அந்த கம்லாம் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து வலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு, அந்த கம்மு அந்த பல்லோட ஈர் பக்கம்லாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பயமே வந்திருக்கு. எல்லோரும் வந்து இவரை இக்னோர் பண்ணுறதால அவருக்கு ஒரு பயமோ கஷ்டமோ ஏற்பட்டுச்சுங்க. ஸோ அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு டிவி ஷோவில் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவரோட ப்ராப்ளம்லாம் சொல்லி, நான் இதை வந்து டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எல்லாருக்கும் அப்படின்ட்டு அவரே வந்து துணிஞ்சு வந்திருக்காரு. அங்கேயும் டிவி ஷோலையும் வந்து ஓகே சொல்லிட்டு இவர் வந்து ஷோலையும் கலந்துக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் இது சொன்ன உடனே நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுன்னா, 20 இயர்ஸாக ப்ரெஷ்ஷே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் வந்து வாண்டடாக வந்து இவர் வந்து செக் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டென்டிஸ்ட்லாம் வந்து இதெல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு டென்டிஸ்ட் வந்து இவர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எல்லா ரூட்ஸும் வந்து கிளியராக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் நல்லா அவர் சாப்பிட்டு சாப்பாடுல இதெல்லாம் இருந்ததுனால பல்லுக்கு வந்து ஒரு 11 பல்லு தவிர மற்ற ரூட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகல, கம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஈர் அந்த சைடெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ பல் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 11 பல்லும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு 11 பல் நம்ம வந்து புதுசாக இம்ப்ளான்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதையும் கேட்டுட்டு ஜேஓ வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 11 பல்லும் இம்ப்ளான்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து அவருக்கு நிறைய டிப்ஸஸ் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி டெய்லி நல்லா ப்ரெஷ் பண்ணோம் 2 டைம்ஸ் மார்னிங் அண்ட் நைட்டு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதா குடிக்கூடாது, அப்புறம் வந்து இனிப்பு வகைகள், அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் தான் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அவரும் வந்து அவர் லைஃப்பில் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து ரொம்ப இதனால் வந்து எல்லாருக்கும் ப்ராப்ளமாகவும் ஆயிட்டார். இப்போ வந்து அவர் ஜாலியாக வந்து சிரிச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூ கொடுக்குறாருங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.